ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராம். இந்த நாளின் தியானத்திற்காக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4:10. பிரியமானவர்களே, யாபேஸ் என்ற மனிதனை குறித்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் சொல்லுகிற அந்த அடுக்குமொழியை போல அவன் கேட்கிறான், வீணானதை கேட்கவில்லை. உமது கரம் நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறான். முதல் வந்து அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாரை நோக்கி? மனுஷனை நோக்கி கூப்பிடல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அப்படிங்கிறான். ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் எல்லையை பெரிதாக்கி அப்படிங்கிறான், எல்லையை பெரிதாக்குங்க அப்படிங்கிறான். கரம், கர்த்தருடைய கரம் அவன் மேல இருக்கணும். எல்லை பெரிதானாலும் ஆசீர்வதிச்சப்பட்டாலும் அதெல்லாம் எனக்கு பெரிதில்லை, உங்க கரம் என் மேல இருக்கணும். அப்புறம் சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, தீமைகள் என்னை வேதனைப்படுத்தக்கூடாது, அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றினார், அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் எப்படியெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம்? இந்த யாபேசனுடைய பிறப்பை குறித்து பார்க்கும்போது 9 சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் அவனை பெற்ற தாய் எப்படி பெற்றெடுத்தாலாமா, அவன் தாய், நான் துக்கத்தோடு பெற்றே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்ட. அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாங்க. ஆனா அவன் வளர்ந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, அதுல மேல் பகுதியில் சொல்றாரு, யாக்கோப் தன் சகோதரரை பார்க்கிலும் எப்படி இருக்கிறான், நம்ம கனம் பெற்றவனாயிருந்தான். துக்கத்தின் மகன்தான், துயரத்தின் மகன்தான், வேதனைக்குரியவன் தான். பார்வைக்கு மற்றவர்கள் பார்க்கிறது, பெற்றெடுத்த தாய் கூட அவனை துக்கத்தின் மகனாக தான் பார்க்கலாம். ஆனா தேவனுக்குள்ளாக நீ வெற்றி சிறக்க கூடியவன் என்று சொல்லி தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். மனிதன் அல்ல அவன், யாருகிட்ட கேட்கிறான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தான் வேண்டிக் கொண்டான், தேவனை நோக்கி தான் ஜெபிக்கிறான், மனிதனை நோக்கி கேட்கவில்லை. பிரியமானவர்களே, நீ யாரை பார்த்து கொண்டிருக்கிறாய்? யாரிடத்துல நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? யாபேசு துக்கத்தின் மகன்தான், துயரத்தை கண்டவன் தான், மற்றவர்களுக்கு இவன் வேதனை கொடுக்க கூடியவனாக காணப்பட்டவன் தான். ஆனாலும் யாபேசினுடைய ஜபத்தை, எல்லையை பெரிதாக்கின கர்த்தர், ஜபத்தை கேட்ட கர்த்தர் உன்னுடைய ஜபத்தை இந்த நாட்களிலே கேட்பார், உன்னுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்பார். நான் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீர் என்னை ஆசீர்வதித்து அப்படிங்கிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, உங்க கரம் என் மேல இருக்கணும், என் எல்லைய நீங்க பெரிதாக்கணும். உன் கரம், ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருந்துட்டாலே எல்லை பெருசாயிரும். அப்புறம் சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொள்ளும் அப்படிங்கிறான். தீங்கு வந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த நாட்களிலே தேவன் உன்னுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு இருக்கிறான், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு இருக்கிறான், உன்னுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறான். எத்தனையோ பேர் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம், நீ பிறந்த நாள்லேருந்து வேதனைன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு சில பேர்த்தை பார்த்து, நீ உனக்கு நான் என்னைக்கு நான் வாழ்க்கப்பட்டனோ அன்னையிலேருந்து எனக்கு துக்கம்தான், எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பல சகோதரிகளை பார்த்து பல குடும்பத்தினர் சொல்லுவாங்க,
இந்த புள்ள என்னைக்கு வாழ்க்கப்பட்டு வந்துச்சோ, இந்த பொண்ணு என்னைக்கு வாழ்க்கப்பட்டு வந்துச்சோ, அன்னையிலிருந்து எங்க வீட்டுக்கு சாபந்தான் என்று சொல்லுவார், துக்கம்தான் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் வேதனையை மாற்றக்கூடியவராய், உங்கள் துக்கத்தை மாற்றக்கூடியவராய், உங்கள் துயரத்தை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். யாபேசை ஆசீர்வதித்தவர், யாபேசை கனம் பொறிந்தவனாய் கனம் பெற்றவனாய், எல்லார பாக்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். நீ அந்த ஊருக்குள்ள, நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற கம்பெனியில உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஆண்டவர் உனக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரலோகத்தின் தேவனே, இந்த யாபேசை போல ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. தீங்கு துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், எல்லைகளை பெரிதாக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் அமர்ந்திருப்பதாக. அவன் சகோதரர்களை பார்க்கிலும் எல்லாரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் எந்த இடத்துல தலை குனிந்தாங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்வீரான். கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.